ஸ்மோக்கிங் கோசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எனி இம்ப்ரூவ்மெண்ட்? ஒரு வழியா இந்த ஸ்டோரி முடிவுக்கு வந்திருக்கு சார். கதையை தான் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன், நானும் புரிஞ்சுக்கிறேன். சார் சார், நீங்களே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மீதி கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் சார். ஒரு 5 வயசு குழந்தை தாய் மேல பிரியமா இருந்திருக்கு, அந்த தாயும் 5 வயசு குழந்தை மேல பிரியமா இருந்திருக்காங்க. அந்த 5 வயசு குழந்தை தான் டாக்டர் ஹரிபிரசாத் சார். அப்புறம் என்னடா செல்லம், சர்ப்ரைஸ் விசிட்? நான் வரக்கூடாதா? உனக்கு இல்லாத உரிமையா? நீ எப்ப வேணாலும் வரலாம், இது உன்னோட வீடு மாதிரி. என்ன நடக்குது? இனிமேல் தான் நடக்க போகுது.
இல்லடா செல்லம். ஏண்டி இன்னொத்தி புருஷன்கிட்ட இப்படி நடந்துக்கிறியே, உனக்கு கேவலமா இல்ல? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா ஏன் கண்ணு முன்னாடியே என் புருஷனை கொஞ்சிட்டு இருப்ப? ஏய் கைய நீட்டி பேசாத. உன் புருஷன் தான் இடம் கொடுத்தாரு, தைரியம் இருந்தா அவர்கிட்ட பேசு. சொல்றல நீங்க ரெண்டு பேரும் உருப்படவே மாட்டீங்க. போடி கிருஷ்ண சாபம். அவ கிடக்குற பிரச்சல நம்ம ஜாலியா இருப்போம். சனி பிடிச்சல சனி பிடிச்சல பிசினஸ் மீட்டிங் போனதுல பூனை மாதிரி குறுக்க வந்துட்டு புத்திர கடி உனக்கு. போடி போற வழியில நம்ம பிரியா டார்லிங் பிக்கப் பண்ணிட்டு போயிருவோம். அம்மா ஒன்னு சொல்வேனா கேட்டுட்டு கண்டிப்பா செய்வியா? செய்றம்மா சொல்லுங்க. நீ பெரியவன ஆன உடனே நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், அதுதான் அம்மாவோட ஆசை. சரிம்மா செய்றேன். ஆனா ஒண்ணு, நான் எல்லாமே செய்வேன், ஆனா ஒண்ணு மட்டும் தான் பண்ண மாட்டேன். அது என்னப்பா? நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா அது எனக்கு பிடிக்கல. சரி சரி, நீ இப்ப சின்ன பையன், நீ பெரியவன ஆன உடனே அதை பத்தி பாத்துக்கலாம். அம்மா நீங்க பெரிய ஆளுமா, எப்படியோ ஐயா மடக்கி பிடிச்சி இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டீங்க. ஹேய் இது என்னடி, நான் நினைச்சா இந்த தமிழ்நாட்டுக்கே பெரிய ஆளாய் காட்டுவேன். ஃபர்ஸ்ட் நீ உருப்படியா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் சரியா செய். சரியா? செய்யறமா. சக்கலத்தி பையன், டேய் விளையாட்டு நிறுத்த போறியா இல்லையா? என்னடா ஒவ்வொரு சீன் காமிச்சிட்டு இருக்க? ஏன் சாப்பிடல? உங்க அப்பா ஏன் இன்னும் உனக்கு சாப்பாடு வைக்கலன்னு வந்து கேக்குறதுக்கா? ஏன் உங்க அம்மா பொண்ணு இடத்துக்கு நீயும் பொண்ணுன்னு ஆசைப்படுறியா? சூடு வச்சது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குல்ல? வா நாய்க்கு வச்ச மிச்ச சாப்பாடையே கொடுத்து வா. வா ஒழுங்கா சாப்பிடு, அழாம சாப்பிடு. சாப்பிடுறியா இல்லையா? பல கதை கேள்விப்பட்டிருக்கேன், இது புது கதையா இருக்கு. ஆனா சொல்றவங்க அத்தனை பேரும் அப்படிதான் சொல்லுவாங்க, புது கதைங்க தமிழ் சினிமாவை மாத்தி போட்டுருவாங்க. நமக்கு தான் தெரியும், நம்மளே இப்படி தானே போய் சொல்றோம். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஹலோ தீபக், ஹாய். பார்த்த ரொம்ப நாளாச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணல. We'll be right back.
வினய், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணியிருக்கேன், நீ என்னடானா என்னை நடு ரோட்டில் விட்டுட்டு நீ பாடுக்கு வந்துட்ட. நல்ல வேலை தீபக் தான் என்னை ட்ராப் பண்ணா. ஏய் பிரஜிதா, உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ரொம்ப க்ளோஸ்னு நினச்சேன், அதான் பேசாமல் விட்டுட்டு வந்தேன். வினய், நீ என்னோட கசின், அது மட்டும் இல்லை நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற. நீ எங்கே என்னை சந்தேகப்பட்டுட்டியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை நீ என் மேலே டவுட் படலை. ஓ, உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனா? நீ ராத்திரி நேரத்தில் சரியாக தூங்குறது இல்லை, டென்ஷனாகவே இருக்க. ஒன்று செய்கிறேன், டாக்டர்கிட்ட உன்னை கூட்டு போகிறேன், புரியுதா? சொன்னபடி கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க, நாளை கிளம்பலாம். Thank you. Bye. Next. Mr. Vinay. Hi doctor. Good morning. Hi. I'm Vinay. Hello doctor. Yes. She's my cousin Prajita. தெரியும். உங்க ரெண்டு பேரை பத்தி நான் இமெயில் படிச்சிருக்கேன். இன்ட்ரஸ்டிங். சொல்லுங்க, யாருக்கு ப்ராப்ளம்? இவளுக்கு தான் டாக்டர் பிரச்சனை. ராத்திரி நேரத்துல சரியா தூங்க மாட்டேங்கிற. எந்த கேள்வி கேட்டாலும் சரியான பதிலே கிடையாது. எப்பவும் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். டாக்டர், டென்ஷனையும் கூடவே பிறந்தது. நான் இப்போவும் நார்மலாக தான் இருக்கேன், ஆனால் இவர் சின்ன விஷயத்தையும் ஊதி பெருசாக்குறாரு. எதையும் ஒரு சின்ன விஷயம்னு கேர்லெஸ்ஸாக விட முடியாது. அதுவும் உன் விஷயத்தில் என்னால் சும்மாவே இருக்க முடியாது. டாக்டர், இந்த பேப்பர் வெயிட்டை சுற்றுறதை நிறுத்துங்க டாக்டர். இவளுக்கு என்னன்னு பாருங்க டாக்டர். வினய், நீங்கள் ரெண்டு பேரும் யூத்து, அதனால் நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரஜிதாவால் தாங்கிக்க முடியாது, அதனால தான் அவள் அப்பப்போ படபடப்பாக இருக்கா. பொதுவாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இப்போ பிரஜிதாவுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது, அதனால் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போய் மூணு நாள் தங்கணும். அங்கே நான் வந்து உங்கள் லவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தரேன். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓகே? அது எந்த இடம் டாக்டர்? அது ஒரு சீக்ரெட். எனக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு, அங்க தான் நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்க போறீங்க. என்ன சொல்றீங்க, போலாமா? டாடி கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லலாமா? நோ 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 நோ, இத பத்தி நீங்க யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இந்த ட்ரீட்மென்ட்க்கு பலனே இல்லாம போய்டும், அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர், நாங்க இத பத்தி யார்கிட்டயும் முச்சு விட மாட்டோம். போலாமா? ஓகே, see you doctor. Bye. இங்கதானே டாக்டர் கார் வரும் சொல்லி இருந்தாரு, காணும். அதோ கார் வருது, வா போலாம். ஐ அம் பிகே. ஐ அம் வினாய். நைஸ் மீட்டிங் யூ. யா. வீடு என்ன ரொம்ப ஓல்டா இருக்கு? ஆ, என்ன இப்படி இருக்கு? பேய் வீடு மாதிரி இருக்கு. ட்ரீட்மென்ட் வித்தியாசமா இருக்கும், எதுவா இருந்தாலும் டாக்டர் தான் கேட்கணும். வாங்க. ஓகே. உள்ள வாங்க. இதான் உங்க ரூம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா செக்யூரிட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ், உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸை சர்வன்ட்டே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. Thank you. Good.
சரியான ஓல்ட் ரூம்யா. ஓல்ட் இஸ் கோல்ட். அங்க என்ன இருக்கு? பெரிய காடை அமைதியா இருக்கு. நோ சிக்னல் இல்ல. வினய் செல்ல கொஞ்சம் கூட அம்மாக்கு கால் பண்ணணும். குடு. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் நோ யூஸ். மேடம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணுமே. டாக்டரை தான் கேட்கணும். காராச்சும் கிடைக்குமாமா? டாக்டரை தான் கேட்கணும். வெளியிலையாவது போக முடியுமா? டாக்டரை தான் கேட்கணும். Nonsense. என்னென்னமோ சத்தம் கேக்குது. ஹலோ, இங்கே என்ன நடக்குது? ராத்திரி நேரத்தில் மனுஷன் சரியா தூங்கவே முடியல. நாங்கள் இப்போவே கிளம்பணும். ஓகே, 5 நிமிஷத்தில் வண்டியை வர வச்சிடுங்க. ஹலோ, நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. எதுவாக இருந்தாலும் டாக்டர் கிட்ட பேசுங்க. ஏய், என்னையா எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் டாக்டர் டாக்டர்? என்ன உங்கள் டாக்டர் அவ்வளோ? எங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க விருப்பம் இல்லை. ஓகே, எதுவாக இருந்தாலும் டாக்டர் கிட்ட போய் சொல்லுங்க. ஹலோ, அதெல்லாம் முடியாது, நாங்க இப்பவே போனோம். இல்லனா டாக்டருக்கு லைன் போடு. எங்க போனே வர்க் ஆக மாட்டேங்குது. என்ன இது? நாளை காலையில டாக்டர் வருவார், நேர்ல பார்த்து சொல்லுங்க. ஏய், அப்ப எதுக்கு இங்க இருக்க? பதில் சொல்ல முடியலனா எதுக்குடா இங்க செக்யூரிட்டி? டேய், நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த ஃபீலிங் தெரியுது. யா யா, டாக்டர் வாழ்க. சார் சார், அடியாது சார் சார் சார், அடியாது, இனிமேல் தப்பிச்சுலாம் ஓட மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் சார், வலியும் சார் சார் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஹே சார்லி, இங்கே யாருமே காணும். ஹே, டோன்ட் வரி டார்லிங், யாருமே இல்லைனா நமக்கு தான் ஜாலி. ஹே மேன், கம் ஹியர், எங்களை டாக்டர் அனுப்பிச்சிருக்காரு. வி நீட் ஒன் ரூம். ஹே, வாட் இஸ் திஸ், இவ்வளோ பெரிய ஸ்டமக் வச்சிருக்க? சார்லி, யாரு வாட்ச்மேனா? ஓ, நீ சொல்லவும் தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஏ மேன், இவ்வளோ பெரிய தொப்ப வச்சிருக்க, திருடனா எப்படி மேன் பிடிப்பா? ஹே, டெல் மீ மேன், எப்படி பிடிப்பா? இப்படி பிடிப்போம். ஓ, நீ யார் மேன்? இன்னொரு வாட்ச்மேனா? டேய், உள்ள கூட்டு போ. வாங்க. தேங்க் யூ வெரி மச். யா, மிஸ்டேக், பின்னால சரியிறதுக்கு வாட்டமா இருக்கு. பெரிய காமெடி பீஸா இருப்பான் போல இருக்கேன். ஹே சார்லி, it's an old house but it's nice. Yeah, very nice darling. It's nice. Old is good. Oh, wonderful. Hey, Charlie, yeah, hey. You know, lucky watch na veetle miss panniten.
Oh my god. நீ கால் பண்ணி அது கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லு. யா. Hey, what darling? இங்க சிக்னலே இல்ல. நெட்வொர்க் கம்ப்ளைன். What to do? Hey, அப்ப நீ செக்யூரிட்டி கிட்ட போய் எடுத்துட்டு வர சொல்லு. Okay, okay, okay. Very nice. Go, go. Hey, Charlie, அங்க லக்கேஜ் இருக்கு. அது கொண்டு வந்துரு. Okay, okay. இங்க சிக்னலே கிடைக்கல. Hey, watchman. இங்க சிக்னலே கிடைக்கல, man. டவர் ப்ராப்ளமா? Hey, tell me, watchman. You bloody hey watchman, I ask you. Yo, எதா நான் டாட்ட போய் கேளியா? கிளம்பி அங்க இருந்து. கிளம்பே, கிளம்பே. Hey, why you angry, man? கிளம்பியா? Hey, you bloody, I ask you. என்னடா தப்பிச்சு ஓட பாக்குறியா? தப்பிச்சு ஓட பாக்குறியா? யாங்கிட்டே வா. யார் தெரியுமா நானே? Hey, என்னாச்சு? Where is my lucky watch? Hey, nothing doing. எல்லாமே பேட் லக் இருக்கு. டுமாரோ டாக்டர் வரட்டும். We will talk, okay? Hey, என்ன வீடியோ பார்த்துட்டு? ஓ, நம்ம டூயட்டுக்கு ரிகர்சலா? நீங்க நீங்கள அப்படி லோக்கல் ரேசர் வண்டில வரலாமா சார்? செலவுக்கு ஹெல்மெட் போட்டு வலிக்கே விழுந்ததுல அத நீ சொல்ற. யோ, முதல்ல போலீஸ்கார ரூலை ஃபாலோ பண்ணாதான் பப்ளிக் ஃபாலோ பண்ணுவாங்க. யூ ஆர் கரெக்ட் சார். நம்ம போலீஸ் நேர்மையா இருந்தா தான் நம்மள பார்த்து பப்ளிக் நேர்மையா இருப்பாங்க சார். நேத்து சத்யம் தியேட்டருக்கு ஃபேமிலியோட படம் பார்க்க வந்தியா? ஆமா சார், சின்ன வீட்டோட. ஒரு பைக்ல நாலு பேர். ஆமா சார். அதுவும் ஹெல்மெட் இல்லாம. ஆமா சார். ரெண்டுத்துக்கு நான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். வெளியில ஆர்ஐ இருப்பாரு. சார்ஜிட் வாங்கிட்டு மொபைல் கோர்ட்ல ஃபைன் கட்டிட்டு அப்புறம் உள்ள வாங்க. சார், நீங்க ரொம்ப கிரேட் சார். நீ ஸ்டேஷனுக்குள்ளே ஹெல்மெட்டோட தான் வரணும். ஒதுங்கயா. இப்படிதான் ஆப்பு ரெண்டு பேருக்கு மாறி மாறி வரும். ஆமா, ஆப்பு வைக்கிறாங்க, ஆப்பு வைக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கியா? எனக்கு வேற யாரும் ஆப்பு வைக்க வேண்டாம். நானே நல்ல கூர்மையா சீவி நட்டு அதுல ஏறி நச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டேன். ரொம்ப சிரிக்காத, டென்ஷனா போயிருக்காரு. உள்ள போய் சார பாரு, நான் போய் பெயினை கட்டிட்டு உள்ள வர்றேன். நம்ம எவ்வளவு நாள் தான் லவ் பண்ணிட்டே இருக்கிறது. இந்த டாக்டர் ட்ரீட்மென்ட் முடிச்சு நம்மள ஃபர்ஸ்ட் நைட்க்கு அனுப்பவே மாட்டானா? கொஞ்சம் பொறு சார்லி. ஹேய், நான் வெயிட் பண்ணுவேன்டி, பட் மை ஏஜ் வெயிட் பண்ணாது, யூ நோ. ஹே கேர்ள். ஹேய், அது ஆன்ட்டி. யா ஆன்ட்டி, ஆன்ட்டி ஐ ஹேவ் டு கோ அவுட்சைட். கார் எதை அரேஞ்ச் பண்ண முடியுமா? டாக்டர் தான் கேக்கணும். நாங்க ஒழுங்கா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. நல்ல ஃபுட் கிடைக்குமா? டாக்டர் தான் கேக்கணும். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? இங்க எல்லாமே டாக்டர் தான் கேக்கணுமா? இங்க செல்போன் டவரும் கிடைக்கல, எனக்கு ஒரு பவரும் கிடைக்கல. ஓ மை லார்ட், இங்க எல்லாரும் மெண்டலா தான் இருக்கீங்க. ஐ ஹேவ் டு கோ பாத்ரூம். டாக்டர் தான் கேக்கணும். ஓ மை காட், ஓ ஷிட், கோ 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 கோ. இங்க எல்லாரும் லூசா தான் இருக்காங்க. டார்லிங், வி டு பாத்ரூம் டான்ஸ். மிஸ்டர் நம்பூதிரி, கேஸ் விஷயம் என்னாச்சு? சீக்கிரம் முடிக்கிற வழியை பாருங்க. பெஸ்ட் ஆஃப் லக். மிஸ்டர் சண்முகம், இப்போ நீங்கள் பார்த்த ஃபோட்டோவில் இருக்கிற அத்தனை பேரும் சில நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போயிருக்காங்க. அவங்க கடத்தப்பட்டதுக்கான எந்த குழுவும் நமக்கு கிடைக்கல. அதே நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸுங்களுக்கு எந்த பிளாக்மெயிலும் வரல. அவங்க காணாமல் போனதுக்கு நமக்கு எந்த தகவலும் வரல. ஸோ என்னுடைய யூகப்படி யாரோ ஒருத்தர் திட்டம் போட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு வர வச்சுருக்காங்க. இப்போ தான் அந்த கேஸ் ஃபைல் என்கிட்ட வந்திருக்கு. உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்போட இந்த கேஸை நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன, நம்ம எல்லாரையும் வர வச்சுட்டு நம்மளே உத்து பார்த்துட்ருக்கானே லூசோ? நீ என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியுது. நீ என்ன என்ன லூஸ் நினைச்சிட்டு இருக்கியா? கரெக்ட்டா கண்டுபிடிச்சாம்பா. எங்களெல்லாம் ட்ரீட்மென்ட் வர சொல்லிட்டு எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? கொடுமைப்படுத்துறேன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க மூணு பேரை எதுக்கு இங்க வர வச்சிருக்கோம்னு தெரியுதா? நீங்க லவ் பண்ற பொண்ணுங்களை ஒரே அடியா மறக்கணும். இவன் செமியோ
நீங்க எவளையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஹே யூ ப்ளடி, அத சொல்றதுக்கு நீ யார் மேன்? நாங்க கல்யாணம் பண்ணுவோம், டைவர்ஸ் பண்ணுவோம். தட் இஸ் மை விஷ். ஓகே, நீங்க லவ் பண்ற பொண்ணுகளை மட்டும் இல்ல, எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. யோ பைத்தியமா நீ? எங்க அப்பா அம்மா எல்லாம் முடி பண்ற மேட்டர் சொல்றதுக்கு நீ யாரு? டேய் வாங்கடா போலாம். ஒரு நிமிஷம், நீங்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேட்டுட்டு போறது நல்லது. இந்த ரூம் விட்டு நீங்க வெளியே போறப்ப உங்க லவ்வர்ஸ் உடம்புல உயிர் இருக்காது. டாக்டர் ஒன்றும் ஆம்பளைங்களுக்கு எதிரி இல்லை, நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம். பொண்ணுங்களை மறந்துடுங்க, நல்லா சாப்பிடுங்க, கவனத்தை பொண்ணுங்களை தவிர வேற ஏதாவது விஷயத்துல செலுத்துங்க. நீங்க போய் ரூம்ல பார்க்கும்போது உங்க லவ்வர்ஸ் அங்க இருக்க மாட்டாங்க. அடிக்கி அட்வைஸ் நான் என்னன்னு கேட்டியே, இதான் அட்வைஸ் எனக்கு, இது லாஸ்ட் அட்வைஸ். வாங்க போய் பார்ப்போம், உங்களை சாவது உயிரோட இருக்கட்டும். என்ன சார் இவ்வளவு நாள் ஆகியும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க? என் பொண்ணு மாப்பிள்ள எங்க போனாங்க? உங்களால கண்டுபிடிச்சு தர முடியுமா முடியாதா? என்ன விட்டு போய் கெஞ்சிட்டு இருக்க சார்? உங்களால முடியுமா முடியாதா? உங்களால் முடியலன்னா பிரைவேட் ஏஜென்சி எதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். அதுவும் இல்லைன்னா கமிஷனர், ஐஜி, டிஜிபி அவங்க சொன்னா தான் கேட்பாங்கன்னா அதுவும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்கே வேணாலும் போகலாம். இந்த கேஸை நான் சின்சியராக முடிக்கணும்னு பாடுபட்டுட்டு இருக்கேன். நீங்கள் தான் பசங்களை கெடுத்து வச்சுருக்கீங்க, உரைக்காதீங்க. பசங்களுக்கு இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, வெங்காயம் வெள்ளை போட்டு வாங்கி கொடுத்தா இப்படி தான் கெட்டு போவாங்க சார். அப்படி பார்த்தா உங்களுக்கு தான் கூகுள் மேப்னு 1008 டெக்னாலஜி இருக்கு. நம்மளே மடக்கிறான். திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். இன்கேஸ் இப்போவும் உங்களால் பண்ண முடியலன்னு வச்சுக்கலாம், அடுத்த மீட்டிங் கமிஷனரோட தான் இருக்கும். சார் அவர் கோபமாக பேசுறாரு, தப்பா நினச்சிக்காதீங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிக்கிறோங்க ப்ளீஸ். வாமா போகலாம், இவங்ககிட்டலாம் இப்படி பேசினா தான் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியும். ஒரு சில்வர் கலர் ஷிஃப்ட் காரில் நானும் என் லவரும் வந்து இறங்கணும். நான் தான் உன்னை இங்கே வர சொன்னது. தேவையில்லாமல் நீ எதுக்காக இங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்க? எப்படியாவது இங்கே வந்து தப்பிச்சு போயிடு. அந்த டாக்டர் ரொம்ப மோசமானவன். சரி எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுற, நீ ஏன் தப்பிச்சு போகல? என்னால் இங்கேருந்து தப்பிச்சு போகவே முடியாது. ஏன்னா என்னோட லவரும் அந்த டாக்டர் கிட்ட மாட்டிகிட்டு இருக்கா, அவளை அந்த டாக்டர் கொலை பண்ணிடுவன் மிரட்டிட்டு இருக்கான். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. எல்லோரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் லவன் கூட இருக்கா, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடு. சரியா அடிக்கல போல இருக்க.
என்னால தெரியுது. காணாம போட்ட ஏழு ஜோடியை சாரு கண்டுபிடிப்பாருன்னு நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். எப்படி கண்டுபிடிக்க மாட்டான்னு நீ சொல்ற? கண்டுபிடிக்க போறது நான் தானே. எப்படி கண்டுபிடிப்பேன்? காணாம போன கிணத்து நான் தான் கண்டுபிடிச்சேன், அது மாதிரி கண்டுபிடிப்பேன். அப்படி நீ கண்டுபிடிச்சினா எனக்கு எவ்வளவு பெட்டுன்னு சொல்லு. சார் வரல, அவர்த்தி கேப்போம். ஏய் என்ன கோத்துடுற? சொல்லுங்க சார். வணக்கம் சார். என்ன கடலை போட்டுட்டு இருக்கீங்க சார்? இது வரைக்கும் உங்க கணக்குப்படி ஏழு ஜோடிங்க கடத்தப்பட்டிருக்காங்க. எல்லாருமே சென்னையை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாம் கடத்தப்பட்டாங்களா இல்ல தானா காணா போனான்னு இது வரைக்கும் நோ ஐடியா சார். சாரி சார். சார் அவங்க சொந்தக்காரங்க நெருங்கிய நண்பர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன், சில் ஒரு துப்பு கூட கிடைக்கல சார். அந்த ஏழு ஜோடியும் தானா காணாம போல. அது எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? பாயிண்ட் நம்பர் ஒன், காணாம போன ஜோடிகளோட செல்போன் எதுவுமே வேலை செய்யல. கரெக்ட். போனவங்க அதிகபட்ச துணிகள் எடுத்து போல. கரெக்ட். இதுல முக்கியமா ஏழு ஜோடிக்கும் கல்யாணமே ஆகலை. கரெக்ட் சார். டாக்டர் இவங்க எல்லாம் தெரிஞ்சிட்டாங்களா? கல்யாணமே வேணாமா? வீட்டுக்கு போகணும் ஆசைப்படுறாங்க டாக்டர். டாக்டர் நீங்கள் சொன்னதை நாங்கள் திங்க் பண்ணி பார்த்தோம் டாக்டர். இந்த பொண்ணுங்களுக்காக ரிஸ்க் எடுக்க விரும்பலை டாக்டர். நாங்கள் உயிரை விட விரும்பலை டாக்டர். எஸ் டாக்டர். டாக்டர் எனக்கு உயிர் தான் முக்கியம், லவர் முக்கியம் இல்லை. நோ 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 நோ. ஹே ஹே, ஐ டோன்ட் லைக், ஐ டோன்ட் லைக். ஆலி மாறிட்டியா? டாக்டர் பார்த்தா நீ பயந்துட்டியா? லவ் தான்டா முக்கியம், உயிரை விட. நோ 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 நோ, எனக்கு உயிர் தான் முக்கியம், எனக்கு உயிர் தான் முக்கியம். நீ எதை சொல்ல? டாக்டர் எனக்கு உயிர் தான் முக்கியம், லவர் முக்கியம் இல்ல. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டோம். டாக்டர் எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். அப்படியா? அப்போ உயிருக்காக நீ வந்து உள்ள லவரை தியாகம் பண்ணுவியா? தியாகம் பண்ணுவேன். டேய் இவன் லவரை சாவடிக்கடா. நோ 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 நோ, எனக்கு மரியாதை தான் முக்கியம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி 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 சாரி. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டேய் சாரி சாரி சாரி. கண்ணை பார்த்தாலும் எனக்கு தெரியும்டா நீ நடிக்கிறேன்னு. என்கிட்டே வா. உங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணா இவன் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இவன் தெரிந்த மாட்டான். என்கிட்ட போய் சொன்னதுக்காக இவனை ரெண்டு மணி நேரம் தலையில தொங்கட்டு அடிக்க போறேன். போங்கடா. சார் உங்களுக்கு இருக்கிற அதே கஷ்டம் எங்களுக்கு இருக்கு. நாங்க பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. எவ்வளவு ஸ்பீடா கண்டுபிடிக்க முடியும் அவ்வளவு ஸ்பீடா கண்டுபிடிச்சிருவோம். இந்த வினய் பிரிஜிதா அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், போன் நம்பரு, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிடறோம். டாக்டர் வினயும் பிரஜிதாவும் ரூம்ல இல்ல, ஒருவேளை தப்பிச்சு போயிருப்பாங்களோ? எங்கே தப்பிக்க முடியாது. ஒரு சமயம் மொபைல்ஸ் ஏதாவது? நோ ப்ராப்ளம். இங்க சுத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களுக்கு சிக்னலே கிடைக்காது. அது இல்லாம நம்ம கேட்டுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். எங்கேயும் ஈஸியாக தப்பிக்க முடியாது. எஸ்டேட்டுக்குள்ளதான் எங்கேயே தருப்பாங்க. போய் தெரிங்க. ஓகே டாக்டர். பாத்து பாத்து. ஐ கேன் மேன், இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அடி வாங்கிறதுக்கு ஐ கேன் அட்டெண்ட் சூசைட். ஹே மேன், அத நான் இழுக்கல. நீர்படி நான் இருப்பனா? அந்த ஆள் மனுஷனா அனிமல்? ஓட்டக மாதிரி உயரமா இருக்காண்டி. அந்த சிக்ஸ் பாடி கார்ட்ஸ் நெஜமாலே நெஞ்சு மேலே வதைக்கிறானுகடி. வளவளந்து பேசாதீங்க, காரியம்தான் முக்கியம். நான் சொல்றது கவனிங்க. நாம எல்லாம் மொட்டமாடியில் இருக்கோம், யாரும் நம்மளை பாத்திர கூடாது, புரியுதா?
நாலு பேர் நாலு திசையை பாருங்க, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, திசை வேற முக்கியம். அப்பதான் நம்மளை யாரும் பார்க்க முடியாது. பாடிகார்ட்ஸ் வேற நிக்கிறாங்க. டேய் மதன், உன் பிளான் என்ன? கரெக்டாக 3:00 to 3:30 தான் கரண்ட் கட் ஆகும். இந்த டைமில் தான் கேட்டுக்கிட்டே யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த டைம் யூஸ் பண்ணி தான் சார்லியும் மரியாவையும் நம்மளால் தப்பிக்க முடியும். ஃப்ரேமை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃப்ரேம் எப்படி டெவலப் பண்ணுறது எனக்கு தெரியும். நான் தப்பிக்கிற மாதிரி ஒன்றா எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க ஈஸியாக தப்பிச்சு போய் போலீஸை கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் தப்பி தவறி கூட இந்த பிளானில் நீங்களும் பிரஜிதாவும் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அந்த டாக்டர் நம்மளை கண்டிப்பாக கொண்டுடுவான். இல்லைனாலும் நம்மளை கொல்ல தான் போகிறோம். சார்லி நீ பயப்படாத, மதம் வந்து கிளம்பட்டும். ஓகே, மற்ற எல்லா விஷயத்தையும் மதம் பார்த்துப்பேன். எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன், பீ கேர்ஃபுல். ஓகே, வாங்க நம்ம கிளம்பலாம். நானும் வரேன். சண்முகம், ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? சார் இதுவரை எந்த நியூஸ் வரல சார். ஆனால் இமெயிலை செக் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது சின்னதாக கிடைச்சா கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சார். ராத்திரி பகல்னு பார்க்காதீங்க. சரி சார். ஆமாம், இந்த 7 பேரோட இமெயிலை செக் பண்ணிக்கலாம். இல்லை சார். என்னையானே முதல்ல அந்த 7 பேரோட இமெயிலை செக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வா. எஸ் சார். ஹலோ, கடன் கொடுக்குறீங்களா? ஒரு 5000 கோடி கொடுக்குறீங்களா? ஏ சார்லி, உனக்காக மரியா அந்த போதர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் இங்கேருந்து போன 5 நிமிஷத்தில் நீ மரியா கூட்டிட்டு கேட்டுக்கிட்டு வந்தேன்னா உங்களுக்காக நான் கேட் ஓப்பன் பண்ணிவிடுறேன். ஓகேவா? மதன், என்னையும் மரியாவும் இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிக்க வச்சிருப்பா. நான் போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சார் நீங்கள் கேட்டது சார். அதான பார்த்தேன். இதில் ஒரு விஷயம் தெரியுது. எல்லாருடைய இமெயிலையும் ஒரு டாக்டர் பேர் இருக்கு. நோட் பண்ணீங்களா? ஆமா சார். டாக்டர் ஹரிபிரசாத். ஒரு சவாரி இறக்கி விட்டுட்டு இளநீர் குடிக்கலான்னு அந்த கடைக்கிட்ட வந்தேன். அங்கதான் ஏதாச்சியா அந்த அம்மாவையும் இந்த போட்டோல இருக்கிறவரையும் ஒன்னா பார்த்தேன் சார். அப்போ சுமாரா மணி 3:30 இருக்கும் சார். அவங்கிட்ட நீ வேற எதுவும் பேசவே இல்லையா? இல்ல சார். என்னம்மா இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. கூட இருந்தவரு அந்த அம்மா அவசரப்படுத்தி கார்ல கூட்டிட்டு போயிட்டேன் சார். சரியா எந்த இடம்? பல்லாவரத்துக்கு கொஞ்சம் தள்ளி சார். என்ன சார் கேட்டுக்கிட்டு பல்லாவரம் தெரியாமல் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க, உண்மையை சொல்லியா? சாரி சார். உன்ன தவிர அங்க யாரு இருந்தாங்க? அங்க எல்லாம் இருக்கிற பொம்பளை மட்டும் இருந்தாங்க சார். அந்த பொம்பளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? சாரி சார். ஆமா, நீ போலாம். போய் அட்ரஸ் கொடுத்துட்டு போ. சரிங்க சார். வல்லாவரம் தெரியும்லட்டே. யோ திருநாட்வான், அவட அட்ரஸ் மத்த டீடைல் எல்லாத்தையும் வாங்கி அனுப்பியா? மத்த சேர்த்து வாங்கி அனுப்பியா? சவுண்ட குறை. சாரி சார். Hey, what the?
சார், நீங்க கேட்ட ஃபிட்னஸ் இளநீர் வைக்க வந்திருக்காங்க சார். நான் கேட்கறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷிஃப்ட் காரில் ஒரு 25 வயசு பையனும் ஒரு 24 வயசு பொண்ணும் உங்கள் கடைக்கு எல்லை குடிக்க வந்தாங்களா? சார், நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க இளநீர், யாருன்னு ஞாபகம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பையன் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தான், அந்த பொண்ணு பூ போட்ட ட்ரெஸ் போட்டுருச்சு, அவங்க கூட ஒரு ஆட்டோ டிரைவர் கூட எல்லை குடிக்க வந்திருப்பான். ஆமாங்க ஐயா, ஞாபகம் வருது. இளநீர் குடிக்க வந்தாங்க, பாக்கி 5 ரூபாய் வாங்காமே போயிட்டாங்க ஐயா. அவங்க எதனா அங்க பேசிட்டாங்களா? ஆமாங்க ஐயா, போற வழியில தாம்பரத்துல பெட்ரோல் போட்டு போணும்னு பேசிக்கிட்டாங்க ஐயா. ஓகே, கிளம்புங்க. நான் கூப்பிடும் போது வந்து இதை சொல்லணும். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. சார்லி, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஜீசஸ் இருக்காரு. எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்த நீ இந்த மாதிரி அலங்கோலமாக ஆயிட்டியே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார்லி. யூ டோன்ட் ஃபீல் அபவுட் மீ மரியா, யூ ஜஸ்ட் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிரு. சார்லி, நான் டாக்டர் கிட்ட போய் பார்த்து பேச போகிறேன், ஓகே? ஹே, யூ டோன்ட் கம், நீ இங்கேயே. ஹே, ஹே மரியா, ஹே, டோன்ட் கோ, ஹே, ஹே மரியா, டோன்ட் கோ, ஹே, யூ, ஹே மரியா, டோன்ட் கோ, ஹே. அந்த பொண்ணு ரூம்ல ரெண்டு நாளா அடிச்சு வச்சிருந்தாங்க, இப்பதான் ஓபன் பண்ணி விட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொன்னதை யார்ட்டி சொல்லிடுங்க, என்ன கொண்டுடுவாங்க. இந்த 7 ஜோடிய ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்ததுல நமக்கு ஒரு ஜோடி கிட்ட இருந்து தான் கொஞ்சம் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க தான் வினய் பிரஜிதா. இந்த வினய் பிரஜிதா ரூட்டை வச்சு தான் இந்த கேஸ நம்ம டிராவல் பண்ண போறோம். அவங்கள வச்சு பெரிய எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கலையே சார். எவிடன்ஸ் கிடைக்கல விடு, அவங்க கிட்ட இருந்து ஒரு துப்பு கிடைச்சிருக்குல்ல. கடைசியா அவங்க மீட் பண்ண இடம் அந்த எல்நீர் கடை தான். அவங்க சொல்றதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும் போது அவங்க அங்கதான் ஏதோ ஒரு ஊர்ல தங்கியிருக்கணும் சார். அதை சுத்தி 10 ஊர் இருக்கு, எங்கேயுமே தேடா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த எல்நீர் காரிய அப்புறமா நான் துருவி துருவி கேட்டேன். அவர் ரொம்ப யோசிச்சு, ஆமாங்க, அங்க ஒரு சில்வர் கார் வந்துச்சு, அதுலதான் வினயம் பிரஜிதாவும் ஏறி போனாங்க. அதுக்கப்புறம் ஹைவேல இருக்கிற சிசிடி கேமரா செக் பண்ணா அந்த சில்வர் காரு கேரளாக்குள்ள 4-5 முறை போயிட்டு போயிட்டு வருது. இதுல இருந்து என்ன தெரியுது, கேரளால காஞ்சனப்பள்ளி, செங்கனாச்சேரி, ஆலப்புழா, தொடுப்புழா இந்த இடங்களை தான் நான் சந்தேகப்படுறேன். இங்க எனக்கு குழு கிடைச்சதுன்னா இந்த கேஸ நம்ம கேட்ச் பண்ணிடலாம். அதான் மிஸ் ஆயிருக்கு சார். நம்மளுடைய அடுத்த மூமெண்ட்ஸ் என்ன சார்? வினய் பிரஜிதா வீட நாம சர்ச் பண்றோம் சார். நீங்க பெரிய ஜீனியஸ் சார், நீங்களும் ஆகலாயா, வாங்க. மட பசங்க, கடத்தினவங்களை தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம், இவங்க கேரளாவில் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க.
நாளுக்கு நாள் பிரச்சனை ஏறிக்கிட்டே இருக்கு. நான் வந்த முதல் நாளே சொன்ன அந்த அவுட் ஹவுஸ்க்குள்ள யாரோ வந்திருக்காங்கன்னு, யாருமே சீரியஸா எடுத்துக்கல. என்னால இனிமே பொறுத்துக்க முடியாது. அந்த வினயம் பிரஜைதான் வெளியில விட்டு வைக்க கூடாது. என்ன சொன்ன திருந்துகடா, பொண்ணுங்களை நம்பாதீங்கன்னு. ஆனா ஒருத்தன்னு கேட்கல. இனிமே வாழ்க்கை ஃபுல்லா அவங்க அந்த அவுட் ஹவுஸ்க்குள்ளே கிடைக்கணும். இன்னைக்கு நைட்டு நான் எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்கணும். அதுக்குள்ள அந்த வினயம் பிரஜைதான் கூட்டிடுவாங்க. நவ கெட் அவுட். திருப்பி புரியுதா? எத்தனை தடவை தான் சொல்றது உங்களுக்கெல்லாம், பொண்ணுங்களை நம்பாதீங்கன்னு. என் அம்மாவை தவிர இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்ல. இன்னும் மூணு பேர் இந்த எஸ்டேட்குள்ள எங்கேயோ இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களையும் நான் பிடிச்சிடுவேன். என்ன மதிக்காத உங்களுக்கு இந்த வீட்டுல எப்பவுமே என் அடிமையா தான் இருக்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் மூணு வேளை சோறு கிடைக்குதுல்ல, அடுத்த மாசத்துல இருந்து அதுவும் இருக்காது. எப்போ நீங்க எல்லாரும் வந்த ஐயா இனிமே எங்களுக்கு பொண்ணுங்களே வேண்டாம் நிரூபிப்பீங்களோ, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு. பாத்தீங்களா டி, உங்களால படுற அவஸ்தை இந்த ஆம்பளைங்க. நீங்களும் தோயர்கால இந்த புதுமை கறி சித்தி. சின்ன வயசுல என்ன வயசார வரைக்கும் இங்கதான் கிடக்கணும். உங்களுக்கும் வீல் சேர் தான், அரை வயசு ஓர் தான். உங்களெல்லாம் ஒரே அடி கொண்டுடலாம், ஆனா நாங்க நல்லா அனுபவிக்கணும். பி கே, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் உள்ள போடுங்க. எழுந்துருங்க, கெட்ட சீக்கிரமாங்க. வினய் பிரஜிதா, நீங்க ரெண்டு பேரும் வெளியில வரலாம். சார், எப்படி சார்? இழுத்துட்டு போங்க. சார் சார் சார், கடத்தப்பட்டவங்க உயிரோட இருக்காங்களா? சார், கேஸோட ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில இருக்கு? சார், கடத்தினவங்க யாரும் தெரிஞ்சுதான்? அமைதி அமைதியா இருங்க. நீ கேக்குற அத்தனை கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். இன்னும் மூணு நாள் பொறுமையா இருங்க. சார், இளம் பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்க, கடத்தல் காரணம் பணமா சார்? கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றதுதான் கஷ்டம். ஒரு யூகத்துல சொல்றேன் தவிர, மூணு நாள் பொறுமையா இருங்க, அப்புறம் சொல்றேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த டாக்டர் மேல நான் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன், எல்லாம் வேஸ்டா போச்சு. யாரையும் சீக்கிரமா நம்பாத, அதுக்கு உதாரணமே நாங்க தான். இவன்கிட்ட என்ன கேட்டோம், லைஃப்ல திருந்துங்கடா, எவளையும் கல்யாணம் பண்ணிக்காத, பொதுவா பொண்ணுங்களை நம்பாத, இதைத்தான் நம்ம கேட்டோம். இது ஒரு தப்பா? என்ன வச்சுக்கிட்டே நீங்க இப்படி பேசக்கூடாது. ஐயையோ, உன்னை வச்சுதான் நம்ம இந்த விஷயமே பேசணும். இவன் உன்கிட்ட தானே மைய கிடக்குறான். கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் அடிமையாக்க பாக்குறில்ல, அப்புறம் யார்கிட்ட பேசுறது? இத எல்லா பொண்ணுங்களையும் தப்பா நினைக்காதீங்க. எந்த ஒரு நல்ல பொண்ணும் தன்னோட ஹஸ்பண்டை அடிமையாக்க நினைக்க மாட்டான். எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிறத விட எக்ஸாம் எழுதாம இருக்கலாமே. மாடே, தேவையில்லாத பேச்சு வேண்டாம்.
உங்க ரெண்டு பேரையும் தனித்தனி ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ண போறேன். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இந்த கேஸ் விஷயமா மூளையை போட்டு கசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏ பிரிண்ட் அவுட்லாம் எடுத்தீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். அதுல எதுனா ஐடியா கிடைச்சதா சார்? இப்ப இருக்கிற பசங்களாம் இன்டர்நெட்ல இமெயில், ட்விட்டர், வாட்ஸ்அப் பல அக்கௌண்ட் வச்சிருக்கானுங்க சார். பேங்கோட ஒரு அக்கௌண்ட் தான் சார் வச்சிருக்கானுங்க. பேஸ்புக்ல பல அக்கௌண்ட் வச்சு நம்மளை கொலப்புறானுங்க சார். ஒரு கன்ஃபியூஷன் இல்ல. அவங்க அத்தனை பேருடைய இமெயில செக் பண்ணும் போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அது யாருன்னா டாக்டர் ஹரிபிரசாத், பெரிய சைக்காட்டிஸ்ட். அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்கெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் தெரியலையே. அது தெரிஞ்சா அந்த கேஸே முடிச்சிடலாம். ஆளுமே ஓகே சார். டாக்டர் வந்தோடனே என்னை உடனடியாக பார்க்க சொல்லுங்கள். ஓகே சார். போகலாம். இங்கே வரு. வந்ததும் சொல்லலை, தூக்கிட்டு போயிடுவேன். பயமுறுத்திட்டு போகிறாரு. டாக்டரை பற்றி எந்த குழுவாக கிடைச்சிதா சார்? டாக்டரை பற்றி எந்த நியூஸ் இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா, டாக்டருக்கு இந்த ஊரை விட்டால் எந்த கிளியும் கிடையாது. அப்படின்னா வினய் பிரீதா இல்லை மற்றவங்க யாராவது ஃபோன் நம்பர் வச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணுங்கள். சரி சார்.
ஐ காட் இட். மணிமங்கலத்தில் இருக்காங்க. அண்ணே கேரளால இருந்தா சொன்னீங்க? அது எதிரிகளை திசை திருப்பத்துக்காக நான் போட்ட அடி. ஃபாலோ மீ. எஸ் சார். அங்க நடந்த எல்லா கொலைக்கும் காரணம் டாக்டர் தான் புரியுது. சொசைட்டில அவருக்கு நல்ல பேர் இருக்கு. இந்த கேஸை எப்படி சார் ஹேண்டில் பண்ண போறீங்க சார்? அங்க நடந்த கொலைகள் மட்டும் இல்ல, அங்க நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் டாக்டர் தான். இளம் ஜோடிகளை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு சார். தன்னை துன்புறுத்துற சித்தியும் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு சார். அதனால எந்த ரெக்கமெண்ட் வந்தாலும் சரிதான், அந்த டாக்டரை தூக்கி போட்டு ரெண்டு மிதி மிதிச்சு அவருக்கு தண்டனை கொடுங்க சார். எஸ் சார், அதே தான் நாங்களும் சொல்றோம். எனக்கு புரியுது. இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டோரியில நீங்கெல்லாம் டாக்டரை தப்பாகவே பார்த்துருக்கீங்க. டாக்டர் அவங்க சித்தியையும் சில ஜோடிகளையும் கொடுமைப்படுத்திருக்காரு. அது என்னமோ தப்பு தான் சார்.
பல குறைகள் பண்ணியிருக்காரு சார். அங்கதான் நீங்களாம் தப்பா நினைக்கிறீங்க. என்ன குழப்பாரு, அங்க நடந்த கொலைகளுக்கும் டாக்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வாட், டாக்டர் கொலை பண்ணலையா? என்ன சார், நீங்க தான் டாக்டர் தான் எல்லா கொலையும் பண்ணதா சொன்னீங்க, இப்ப நீங்களே இல்லைன்னு சொல்றீங்களே. டாக்டர் தப்பு பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லையே, டாக்டர் கொலை பண்ணலன்னு தான் நான் சொல்றேன். அங்க நடந்த கொலை எல்லாம் பண்ணது வினய். எந்த காரணத்துக்காக வினய் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணணும்? அவனுக்கு மனநிலை சரியில்லை. மெண்டல் டிசார்டர் ஆனவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா பேசிக்கலி அவங்க அறிவாளியா இருந்தா மைண்ட் சரியில்லைனா கூட அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார்னா அவர் மைண்ட் சரியில்லைனா கூட இங்கிலீஷ் நல்லா பேசுவார். அந்த மாதிரி தான் வினயம், பேசிக்கலி அறிவாளி பக்தனும் கூட. அவன் ஏன் இந்த கொலையெல்லாம் பண்ணான்னு இப்ப நான் சொல்றேன். அறவகுறிச்சியிலே நட்ட நடுவீதியிலே தாவணிய போட்டிக்கிட்டு முகத்துல மஞ்சளையும் பூசிக்கிட்டு, ஏய் முகத்துல மஞ்சளையும் பூசிக்கிட்டு சொல்லாம கொல்லாம சொல்லாம கொல்லாம போறவளே சொல்லிவிட்டு போடி. ஏய் போறவளே சொல்லி புட்டு போடி சொல்லி புட்டு போடி, நீ போகும்போது அழக தள்ளி விட்டு போடி தள்ளி விட்டு போடி. போறவளே போறவளே சொல்லி புட்டு போடி சொல்லி புட்டு போடி, நீ போகும்போது அழக தள்ளி விட்டு போடி தள்ளி விட்டு போடி. சிரிச்சாலும் நீ அழகு, அழுதாலும் நீ அழகு, பார்த்தாலும் நீ அழகு, நடந்தாலும் நீ அழகு. போறவளே போறவளே சொல்லி புட்டு போடி சொல்லி புட்டு போடி, போகும்போது வாழக தள்ளி விட்டு போடி தள்ளி விட்டு போடி. கண்ணத்துல
விழுந்தா சந்தோஷம் தாண்டி, உன் கண்ணத்துல துளி விழுந்தா சந்தோஷம் தாண்டி, உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லி சுத்தி போடுடி. ரோட்டோரோ பசங்க எல்லாம் உன்ன பாக்குறா, இந்த மாமா மட்டும் உன் மனச நினைச்சு பாக்குறா. சிரிச்சாலும் நீ அழகு, அழுதாலும் நீ அழகு, பார்த்தாலும் நீ அழகு, நடந்தாலும் நீ அழகு. போறவளே போறவளே சொல்லி புட்டு போடி, சொல்லி புட்டு போடி, போகும்போது அழக தள்ளி விட்டு போடி, தள்ளி விட்டு போடி. மஞ்சத்தாலி கட்டினாலும் மோசு கூடுமே, தங்கத்தாலி இல்லனாலும் கழுத்து மின்னுமே, ஓ கழுத்து மின்னுமே. மெட்டி கூட உன்னிடத்தில் சுக்கி போகுமே, ஓ பதட்டோரும் புன்னகையும் எட்டி பார்க்குமே. சிரிச்சாலும் நீ அழகு, அழுதாலும் நீ அழகு, பார்த்தாலும் நீ அழகு, நடந்தாலும் நீ அழகு. போறவளே போறவளே சொல்லி புட்டு போடி, சொல்லி புட்டு போடி, போகும்போது வாழக தள்ளி விட்டு போடி, தள்ளி விட்டு போடி. திருட்டு மாங்கா தின்ன போற ஓடி வரிய, கல்யாணம் செஞ்சுக்கலாம் சேர்ந்து வரிய, ஊருக்குள்ள பேசுறாங்க பார்த்து வரிய, கண்ணத்துல ரெடிமேடா முத்தம் தாரியா. அடியே சிரிச்சாலும் நீ அழகு, அழுதாலும் நீ அழகு, பார்த்தாலும் நீ அழகு, நடந்தாலும் நீ அழகு. போறவளே போறவளே சொல்லி புட்டு போடி, சொல்லி புட்டு போடி, போகும்போது வாழக தள்ளி விட்டு போடி, தள்ளி விட்டு போடி. கொஞ்சம் பிஸி. ஏய், வாட் டு யூ வாண்ட்? ஐ நீட் யூ. வாட்? ஏன் நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்க? நாங்க பப்ளிஷ் பண்ற புக் நீங்க வாங்கி படிச்சீங்கனா உங்களுக்கு அறிவு வளரும். ஏ, எங்களுக்கு அறிவு இல்லையா? சாரி, நாங்க அந்த மீனிங்ல சொல்ல மேடம். வீரா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் மீனிங் வந்து இந்த டிக்ஷனரியில இருக்கு மேம். உதாரணமா, எல்லாருக்கும் பிடிக்கிற வார்த்தை என்னன்னு தெரியுமா? லவ்னு தான் சொல்ல போறோம். லவ் ஃபூல். உடனே தப்பா நினைச்சிடாதீங்க மேம். லவ் வந்து உலகத்துல ஒரு காமன் வேர்ட். ஏன், உதாரணமா இந்த அப்பா அம்மாவை லவ் பண்றது, அம்மா அப்பாவை லவ் பண்றது, தங்கச்சி அண்ணாவை லவ் பண்றது, அண்ணன் தங்கச்சியை லவ் பண்றது, குழந்தைங்க பேரண்ட்ஸை லவ் பண்றது, பேரண்ட்ஸ் குழந்தைங்களை லவ் பண்றது, இன்னும் சொல்ல போனா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டியை லவ் பண்றது, ஃப்ரெண்டி ஃப்ரெண்டை லவ் பண்றது. எதுக்கு அதுக்கு மேல நான் உன்னை லவ் பண்றது? நீ என்ன லவ் பண்ண? என்ன ரம்யா, அங்க என்ன பேச்சு? யாரும் இல்லம்மா, அவர் ஏதோ ரெப்ரசன்டேட்டிவா. கிளம்புனா ரம்யா, யார் இவரு? ஹலோ, யார் நீங்க? எதுக்காக தொந்தரவு பண்றீங்க? கிளம்புங்க, கிளம்புங்க. அதான் வேண்டாம்ன்றீங்கல. சாரி சார், கிளம்பு கிளம்பு. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்.
வேணாண்டி, போர் அடிக்குது. ஹாய் அச்சிதா, ஹவ் ஆர் யூ? இன்னொரு போர் வந்துருச்சு. சொர்க்கத்துல கட்டெரிமைக்கு என்ன வேலை? நான் கிளம்புறேன். தேங்க் யூ. ஹாய் ரம்யா. நைஸ், கிச்சன் ரொம்ப சூப்பரா இருக்கு. பசிக்குது, ஏதாவது கிடைக்குமா? இது என்ன ஹோட்டலா? வீட்ல இருந்தா கூட சும்மா விட மாட்டியா? மோப்பம் புடிச்சு வந்துட்டே இருக்க. ஏ பூங்குடி, ஏதாவது டிஃபன் இருந்தா எடுத்துட்டு வா. சரிங்க. ரம்யா, எனக்கு இதாம்மா வேலை, இதோட வேற என்ன வேலை இருக்கு? பொங்கலா? சூப்பர் சூப்பர். டேய், ஊட்டி விடியா? என்னது ஊட்டி விடணுமா? கை எதுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான்? இதுக்கு தான். என்னது இது? நெக சுத்தி. அப்ப அந்த கை? இது ஊர் சுத்தி. இந்த உலகத்துல எந்த விஷயம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? நீ சொல்ல, உனக்கு என்ன பிடிக்கும்? பச்சை பசின்னு தோட்டம், நிறைய பூக்கள், நீ அழகா நடந்து வந்துட்டே இருக்க. ஓகே, சாரல் வேற அடிக்குது. நான் உன்னை கெட்டி பிடிச்சு. உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா அழகான ஒரு ஜாக்வார் கார், பெரிய பேலஸ் மாதிரி ஒரு பங்களா, லிமிட்ட தாண்டின பேங்க் பேலன்ஸ். ஏய், போதும் போதும் போதும்ப்பா, நான் வேணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதெல்லாம் வேணும், நீயும் வேணும். கடைசியாவது நான் வேணும். சொல்தான் அழகு, பெண்ணுக்கு பொட்டும் அழகு, என்றைக்கும் நீதான் அழகு. அழகு மனதினில் தோன்றும் காதல், அதனால் இன்றும் ஊடல், உதடுகள் சொல்லும் பாடல், இன்றைக்கும் அதுதான் வரிகள், புது வரிகள். கண்ணுக்கு மைதான் அழகு, கருத்துக்கு சொல்தான் அழகு, பெண்ணுக்கு பொட்டும் அழகு, என்றைக்கும் நீதான் அழகு. Hey!
கண்ணீர்களை எண்ணி நானும் சிரித்தே. ரம்யாவை வெறித்தனமாக காதலிச்சிருக்கிறான் வினய். அந்த நேரத்தில் ரம்யாவோட அப்பா அவளுக்கு ஒரு பிஸ்னஸ் மாப்பிளை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. அதுக்கு மறுப்பே சொல்லாத ரம்யா கல்யாணத்துக்கு சம்மதம்ட்டா. என்ன பிரதர்? ஹாய். ஹாய். என்ன தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அன்னைக்கு தெரியாம ஏதாவது ரூட் கேட்டா? ஜோக்கு போதும், நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கறியா? அரும்பாக்கத்துல இருந்து அண்ணா நகர் வரைக்கும் நான் பஸ்ல போக முடியுமா? இல்லை சேட்பட்டிலிருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் ஆட்டோக்காரங்கிட்ட பேரம் தான் பேச முடியுமா? பத்துக்கு பத்து ரூமுக்குள்ள ஒரு மாதம் உன்னால் வாழ முடியுமா? இல்லை நேத்துக்கு வச்சு பழைய சோற உன்னால் இன்னைக்கு சாப்பிட முடியுமா? ஹே, இதெல்லாம் எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்ற பிரதர்? வாட் ஹேப்பன்? காரணமாக தான் அந்த வினய் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாலும் எனக்கும் தெரியும். தப்பு அவன் மேலே மட்டும் இல்லை, ஓன் மேலே இருக்கு. உனக்காக அப்பா நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளை நம்மளால் வாழ முடியாதுமா, புரிஞ்சுக்கோ. லவ் ஒரு பீரியட் வரைக்கும் தான் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஏண்டா லவ் பண்ணுன்ற. இன்னைக்கு நீ மனசு வச்சா அந்த பையன் கூட ஓடி போயிடலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனை வீட்டு வாசல் முன்னா அது அசிங்கம்மா. அப்பா பார்த்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல அந்த கஷ்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியா? முடிவு உங்ககிட்ட. வினய் தான் போன் பண்றான்னு எனக்கு தெரியும், கண்டினியூ பண்றதா இருந்தா போன் எடுத்து பேசு. அவனையும் சேர்த்து. இவங்க நம்ம தூரத்தை சொந்தம், உனக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும். இனிமே அவங்க உங்களோட எப்பவுமே இருப்பாங்க. ஓகே, கம் லெட்ஸ் கோ. யாரா ஃபோன் பண்ணுற? ரம்யாக்கா. அவள் ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டான். ஏண்டா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டால? சொன்னா கேளு. டேய் ஃபங்க் ஆகிடாத, என்னாலே நம்ப முடியல. அவளுக்கு கல்யாணம் நிச்சயாயிடுச்சு. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? செம்ம காமெடி வச்சா. ஏய், ஏ ரம்யா பற்றி நீ என்ன நினச்ச? என்ன விட்டு வேற கல்யாணம் பண்ண போறாளா? டேய் நம்புடா நம்புடா நம்புடா, நான் சீரியஸாக சொல்கிறேன், அவளுக்கு கல்யாணம் நிச்சயாயிடுச்சு. டேய்
ரம்யா, உன்னதான் கூப்பிடுறேன் ரம்யா. ஏன் சத்தம் போடுற? நான் எத்தனை தடவை உனக்கு கால் பண்ண, நீயே ரெஸ்பாண்ட் பண்ணல. கேக்குறது புரியலையா? ஏதாவது ரிப்ளை பண்ணு ப்ளீஸ். உடம்பு ஏதாவது சரியில்லையா உனக்கு? ஏதாவது பேசு ரம்யா, பேசு. என்னை எதுக்காக நீ ரிஜெக்ட் பண்ற சொல்லு ரம்யா. என் ஃப்ரெண்டு திலீப் சொன்ன உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு, பட் உனக்கு கல்யாண நிச்சயமானது நான் நம்பல. You are not right. திலீப் சொன்னதுதான் ரைட். உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் ரம்யா. எனக்கு ஒரு பிடிக்கல, ரீசன் எல்லாம் சொல்ல தெரியல. ப்ளீஸ் கெட் அவுட். அப்ப எதுக்காக என்ன லவ் பண்ண? பண்ண, பட் இப்ப பண்ணல. என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். ரம்யா, என்ன இங்க கலாட்டா? தெரியல மாமி, யாரோ ஒருத்தன் தேவை இல்லாம உள்ள வந்து கலாட்டா பண்றான். மகேந்திரா, யாருன்னு பாரு. ஏய், கலாட்டா பண்றியா? இந்த வரேன், இந்த வரேன், இந்த வரேன். டேய் 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 சார், அது ஒண்ணு இல்ல சார். வரார் பண்றியா? டேய் போடா, நான் சொல்றேன். அதான் கலம் பண்ணாங்கல்ல. ரம்யா ரம்யா, டேய் வெளிய போடா. கேளு, யார் வீட்ல வந்து வரார்? டேய் ரம்யா, ரம்யா, எனக்கு என்னமோ நீ வினை ரிஜெக்ட் பண்ற சுத்தமாவே பிடிக்கல. பேசாம அவனையே கல்யாணம் பண்ணிக்கோயே. ஆமா ரம்யா, அவ சொல்றதுதான் கரெக்ட். நீங்க ரெண்டு பேரும் ஊரெல்லாம் சுத்திட்டு இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிமே சண்டை போட்டுக்கிறீங்க. அதெல்லாம் தப்பா படுது சரியா? சும்மா இருந்தா இப்படி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. அவனை மேரேஜ் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இன்னைக்கு சர்வே பாத்தீங்கன்னா 180% லவ் மேரேஜ் பண்றவங்க தான் டிவோர்ஸ் பண்றாங்க. அதுக்காக மட்டும் நான் அவனை வேணான்னு சொல்லல. என் அம்மா அப்பா அண்ணா அண்ணின்னு யாரையும் நான் பகச்சிக்க தயாரா இல்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சொல்றது புரிஞ்சுக்கோங்க. லவ் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு இதெல்லாம் தெரியாதா? ஆமாங்கம்மா, வினய் சார் ரொம்ப பாவம். அவரே கல்யாணம் பண்ணிட்டா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தோட்டக்காரன் தோட்ட வேலை செய்யணும், டிரைவர் கார் ஓட்டணும், சமையல்காரன் சமையல் செய்யணும், வீட்டுல சர்வெண்ட் வீட்டு வேலையை மட்டும் பாக்கணும். உங்களுக்கும் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. வெயில் அதிகமா இருக்குல்ல? இங்க பக்கத்துல எதுவும் கோவில் இல்லையா ஆண்டி? இல்லப்பா. ரம்யா ரம்யா, கொஞ்சம் நில்லு ரம்யா. ப்ளீஸ் ரம்யா. வாமா ரம்யா. நீ எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேன் ரம்யா? நான் எத்தனை வாட்டி உனக்கு மெசேஜ் பண்ண, ஒரு ரிப்ளை கூட நீ பண்ணல. நான் என்ன தப்பு பண்ண? ப்ளீஸ் ரம்யா. ஃபர்ஸ்ட் இப்படி கெஞ்சிருப்பாரு, அதுவே தப்பு. ஒரு ஆம்பளையா லட்சணமா இரு. நீ எப்படி வேணா திட்டிக்கோ, ஆனா நீ இல்லாத என்னால வாழ முடியாது ரம்யா. ப்ளீஸ் ரம்யா. மிஸ்டர், ஒரு பப்ளிக்ல ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாதா? முத கிளம்புங்க ஆண்டி. நீங்களாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஆண்டி, ப்ளீஸ். நான் இவளை ரொம்ப லவ் பண்றேன் ஆண்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா ரம்யா வீட்டுல கொஞ்சம் கூட உங்க விஷயத்துக்கு ஒத்துக்கற மாட்டாங்க. ப்ளீஸ் கிளம்புங்க ஆண்டி. இவன் கிட்ட எல்லாம் பேச வேண்டாம், வாங்க போலாம். மணிமாரா, ரம்யா வீட்டு கல்யாண ரிசப்ஷனுக்கு லைட் மியூசிக் நீ தான் வாசிக்க போறேன்னு எனக்கு தெரியும். கடைசியே ரம்யாவை ஒரு தடவை எனக்கு பார்க்கணும். அதனால உன்னோட லைட் மியூசிக் குரூப்பில் நான் தான் சிங்கர். அவங்கெல்லாம் பணக்காரங்கடா. டை கட்டுற பணக்காரனு விட கை கட்டாத ஏழை எவ்வளோ மேல்டா. தென்றலாய் வருட பார்த்தேன், என்னை விட்டு நீயும் செல்வாயோ.
கண்களில் மின்னலை நான் கண்டேனே, நெஞ்சத்தில் மாலையாய் நான் நின்றேனே. கலக்க மறுப்பதேன், கண்களில் தோன்றும் கண்ணீரும் கரைய மறுப்பதேன். உந்தன் விழியும் எந்தன் விழியும் கலக்க மறுப்பதேன், கண்களில் தோன்றும் கண்ணீரும் கரைய மறுப்பதேன். பிரியும் போது என்னிடத்தில் சொல்ல மறந்ததேன், சொல்லியிருந்தால் எந்தன் உயிரும் போக மறுப்பதேன். கண்களில் மின்னலை நான் கண்டேனே, மாலையாய் நான் நின்றேனே. காதலர் தினமாகும், வருடம் முழுக்க உன்னை பார்த்தால் அர்த்தம் சரியாகும். உன்னை கண்ட நாளே எனக்கு காதலர் தினமாகும், வருடம் முழுக்க உன்னை பார்த்தால் அர்த்தம் சரியாகும். என்னை பார்த்து புன்னகை பூத்தால் மகிழ்ச்சி உண்டாகும், இல்லை என்றால் எந்தன் வாழ்வில் வெறுப்பு உண்டாகும். கண்களில் மின்னலை நான் கண்டேனே, நெஞ்சத்தில் மாலையாய் நான் நின்றேனே. காற்றாய் நான் தழுவ பார்த்தேன், தென்றலாய் வருட பார்த்தேன், என்னை விட்டு நீயும் செல்வாய். அவன் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இடப்பட்ட நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு ரம்யா டெல்லிக்கு போயிட்டா. இந்த பிரச்சனையினால வினய் ரொம்ப குழம்பிட்டான். அதனால அவன் மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல பிரிஜிதாவை தங்கிட்டு இருந்து யாராவது பறிச்சுடுவாங்களோன்னு பயமும் இருந்துச்சு. ஓகே சார், அவன் மத நெருக்காக சார் கொள்ளணும். அதானே அங்கதானே குழப்பமா இருக்கு. யாராவது ஒரு ஆம்பளை போச்சா என்ன போற வேலை போடா. மதனை கொலை பண்ணிட்டாங்க. சார்லியும் வினையும் நெருக்கமா இருந்தாங்க. சார்லியும் மரியாவும் தப்பிச்சு போறதுக்கு வினய் அவ்வளவு ஹெல்ப் பண்ணான். அப்படி இருக்க வினய் சார்லியை எப்படி சார் கொலை பண்ணிருப்பான்? நீங்க நினைக்கிற மாதிரி சார்லி சாகல. இந்த கொலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சார்லி ஒரு காரணம். வினய் ஒரு செக்யூரிட்டி ஆபீசரை கொண்டுட்டு கொலையை பத்தி சொன்னதை சார்லி பாத்துட்டான். அதனால வினய் சார்லிய அடிச்சு ஒரு பழத்தில் தள்ளிட்டான். அதை மரியா பார்த்ததால எங்க இந்த விஷயத்தை வழியை சொல்லுவாளோ அவளையும் கொண்டுட்டான். நடந்தது
ஏய் அவனா நீ மென்டலாடா நீ ஆர் யூ மேட் நீ பைத்தியம் எல்லாத்தையும் சொல்லவா ஏய் அந்த கொலைங்கள நீ தான் பண்ணியா உனக்கும் தெரிஞ்சு போச்சா யா அந்த செக்யூரிட்டியும் நீ தான் கொலை பண்ண யா நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் ஏய் கொலைகார பாவி என் பாய் ஃப்ரெண்ட் என்னடா பண்ற ஏய் விட்றா விட்றா ஏய் விட்றா அவனை ஏய் விட்றா அவனை லவ் பண்ணி தான் பாக்குறத பாரு பாக்குறத பாரு பெரியா ஓடிடு வெயிட் பண்றாங்க என்ன பண்ணனும் சார் இந்த நேரத்துல நான் வாயே திறக்க கூடாது நீ எதாவது அவங்க கிட்ட அப்படி இப்படி பேசி அனுப்பி விட்டுரு எஸ் சார் போய் பேசி சமாளிச்சிட்டுக்க நான் பின்னாடியே வரேன் சார் சின்ன வயசுல சித்தி செய்து குடும்ப தாங்க முடியாம டாக்டர் பெண்களை வெறுக்கறாரு அது நியாயம் இருக்கு வினை எதுக்கு சார் ஆங்கிலம் வெறுக்கறாரு நியாயமா பார்த்தா அவர் பெண்களை தானே வெறுக்கணும் நீ கேக்குறது கரெக்ட் வினைய பொறுத்தவரைக்கும் தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிற ரம்யா வேற ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணி போக போறாளே என்ன உடனே ஆம்பளை மேலேயே வெறுப்பு வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இப்ப கல்யாணம் பண்ணி போற பிரிஜிதாவே வேற ஒரு ஆம்பளை கடத்திட்டானா இப்படி போட்டு குழப்பி குழப்பி அவன் கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளியே ஆயிட்டான் இதுல ஹைலைட் என்னன்னா டாக்டர் ஹரிபிரசாத் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாருன்னு என்ன சொல்றது சார் அது எப்படி சார் சாத்தியமாங்க அவரே ஒரு குற்றவாளி தானே என்ன சொல்றது அவரு பெரிய மனநல மருத்துவராச்சே இந்த விஷயத்த நான் மேலிடத்துல சொல்லிட்டேன் இனிமே கோர்ட் தான் முடிவு எடுக்கணும் சார் நான் வெளியில பிரசிட்டு போய் ஏதாவது சொல்லி அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடறேன் சார் அந்த வேலையை நீ நல்லா பாப்ப போய் பாரு ஓகே சார் தேங்க்யூ சார்